ஆனால் ராமன் உள்ளே நுழைந்ததும் தண்டகாரண்யமானது அழகு பெற்றது. சோபையன் தண்டகாரண்யம் என்றார். ஏன்? எம்பெருமானுடைய தேஜஸ் நீருண்ட மேகம் போன்ற காந்தி அல்லவா அவனது. ஆஹா, அது எங்கும் பரகுவே பயிர்களெல்லாம் தழித்த மரங்களெல்லாம் தளிர்த்து அழகாக உழுகுழு நன்னா பார்வைக்கு எல்லோரையும் மகிழும்படியான பூக்களை பூத்து குலுங்குறது. ஆக தண்டகாரண்யமே ராமனாலே பிரகாசித்தது என்கிறார். ஆக வானத்திலே ஒரு காலமேகம், காட்டிலே ஒரு காலமேகம் என்று சொல்லும்படியாக கண்ணன் பிருந்தாவனத்தில் சஞ்சரிக்கிறான். கண்ணனுடைய சஞ்சாரத்தாலும் அவனுடைய கடாட்சத்தாலும் பிருந்தாவனம் எப்படி இருக்கிறார்? வனம் குசிமிதம் ஸ்ரீமது அப்படிங்கிற காடு முழுக்கலும் பூத்து குலுங்கிறது. ஸ்ரீமது எல்லா வகையான செல்வங்களையும் பெற்றதாக காடுகள் இருக்கின்றன. ஆக காடுகள் நன்றாக செழித்து நன்றாக புஷ்பித்து பழுத்து நித்திய வசந்தமாக காட்சி அளிக்கிறது. அதனால்தான் வால்மீகி ராமன் எழுந்துள்ளும்போது சுபகா சித்திரகூட வசவு என்று சித்திரகூடம் எல்லா விதமான சௌபாகியத்தையும் பெற்றது என்று பேசுகிறார். அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய கருணையை நான் பஜாமி என்றார். இன்னும் இந்த பகவானுடைய கருணை எத்தகையது அப்படின்னு கேட்டார். அருணாதர சாபிலாஷவம்சாம் அப்படின்னார். எம்பெருமான் எப்பொழுதும் புல்லாங்குழலோடு இருப்பான் கண்ணன். அதர மதுசுதாயாம் அம்சவான் வம்சநாளகா என்கிறார் இன்னொரு இடத்துல. ஆக அதரம் உதடு, எம்பெருமானுடைய உதடு, அதிலே கிடைக்கக்கூடிய மது ஆகர சுதை அமுழுதம், அந்த அமுழுதத்தை பானம் வருவதற்கு கோபிகளெல்லாம் காத்து கிடந்தார்கள் என்று பேசுகிறார்கள். அவர்கள் என்ன? அவர்களெல்லாம் சேதனர்கள், ஜீவர்கள். அச்சேதனங்களெல்லாம் காத்து கிடந்தது. அதில் அச்சேதனமான மூங்கில் ஒரு வேணுவாக மாறி எம்பெருமானுடைய திருவுதட்டின் சம்பந்தம் பெற்று அதராமிரத பானம் பண்ணிற்று என்று பேசுகிறார் அருணாதர சாபிலாஷ வம்சம். ஆக அச்சேதனமான குழலுக்கு புல்லாங்குழலுக்கும் கூட எம்பெருமானுடைய திருவதரத்தின் அமிர்தத்தை பானம் பண்ண வேண்டும் என்கிற ஆசையம். எம்பெருமான் காட்டிலே உதட்டிலே வைத்து ஊதுகிறான். கண்ணனுடைய கருணையோ கருணை என்ன? அச்சேதனங்கள் கூட ஆசைப்படும்படியாக இருக்கு அவனுடைய உதடு. சிவந்த அருணாதரங்கிறார், சிவந்த உதடு. ஆக புல்லாங்குழலுக்கு எப்பொழுதும் எம்பெருமானுடைய உதட்டிலேயே இருக்க வேண்டும் என்ற ஆசை, எப்பொழுதும் அவன் வாசிக்க வேணும். அதரத்துக்கு சிவப்புங்கிறது சுவாபாவிகமாக எப்பொழுதுமே இருக்கு, தெரிஞ்சா? சாதாரணமாக எல்லோருக்கும் மற்ற இடத்தை விட உதடு கொஞ்சம் சிவப்பாக இருக்கும், தெரிஞ்சா? ஆனால் அந்த சிவப்பை வைத்துக்கொண்டு மனிதனுக்கெல்லாம் எப்பொழுதும் உதடு சிவப்பாக இருக்கிறதே பெரும்பாலும், அந்த சிவப்பை வைத்துக்கொண்டு இங்கே சுவாமதேசியன் அருணாதர சாபிலாஷ வம்சாம் என்று சிவந்த உதட்டில் ஆசை உடைய புல்லாங்குழலை உடையது உடையவன் எம்பெருமான்னு பேசவில்லை. பின்ன என்ன அப்படின்னு கேட்டான். முன்னாடி மின் ஸ்லோகத்தில் யமுனா சாட்சிக யௌவனம் யுமானம் என்று ராசக்கிரீடியை பற்றி அழகாக நமக்கு பேசினான். ஆக ஆக அதிலேருந்து என்ன தெரிகிறது? ராசக்கிரீடியின் போது சுகாச்சாரியர் பேசுவார், கண்டம் கண்டேன சந்தத்யாகம் ஆதா தாம்பூல சர்வீதம் என்று. ஆக ராசக்கிரீடையில ஒருவருக்கொருவர் தாம்பூலங்களை பரிமாறிக்கொள்வார்கள், அந்த முறையிலே உதடு சிவந்தது என்று கருத்தை சிலர் அறிவிப்பிராயப்படுகிறார்கள். ஏன் கேட்டா, வல்லவி வதனோச்சிஷ்ட பவித்ராதர வித்ருமஹா, பவளம் போன்ற அவனுடைய உதடானது கோபியர்களுடைய வதனோச்சிஷ்ட என்று அவருடைய தாம்பூலத்தினாலே சிவந்திருக்கு என்று பேசுகிறார். ஆக கோபிகா கீதத்திலையும் கூட ஸ்வரித வேணினா சுஷ்டு சும்பிதம் விதர வீரனஹா தே அதராமிரதம் ஸ்வரித வேணுனா சுஷ்டு சும்பிதம். கோபியர்கள் கேட்கிறா கண்ணன, கண்ணன் திடீரென்று மறைந்து விட்டான் அல்லவா, அப்பொழுது கோபிகா கீதர கண்ணனை புலம்பி பாடுகிறார்கள், எப்பொழுது நான் அடைவேன்னு சொல்லிச்சு. அப்போ கண்ணனத்தில் என்ன பிரார்த்திக்கிறா? ஸ்வரித வேணுனா, அழகாக ஏழு இசையோடு பாடக்கூடியதான வேணு இருக்கே புல்லாங்குழலும், அதனாலே சுஷ்டு சும்பிதம் உன்னுடைய திருவாசனத்தில் இருக்க முடியாத அதராமிரதத்தை அடிக்கடி என்ன பானம் பண்ணி அண்ணா பெற்றிருக்கிறது, அதுக்குத்தான அந்த பாக்கியம். விதர வீரனஹா தேதராமிரதம், வீரா எனக்கு அதை கொடுக்கணும் என்று கோபியர்கள்
புலம்புவதாக பேசுகிறார். ஆகையினால என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டோம்னா, இங்க அருணா என்று சுவாமி ஜெய்சிங் சாதித்தது முன் ஸ்லோகத்தினுடைய அடிப்படையில பார்க்கின்ற காலத்துல இப்படி வல்லவியலுடைய கோபியலுடைய சம்பந்தத்தினால ஏற்பட்ட சிவப்பு என்று. கோபிகளாலே சிம்பிதமான அதராமிரதத்தை பானம் பண்ண வேண்டும் என்று இங்கே வேணு ஆசைப்படுகிறான். அவர்கள் என்ன ஆசைப்பட்டார்கள், வேணு பானம் பண்ண அதராமிரதம் எனக்கு வேணும் என்று கோபியர்கள் ஆசைப்பட்டார்கள். இங்கு குழல் என்ன செய்தது, ஆக அவர்களாலே பானம் பண்ணப்பட்டு என்ன சிவந்திருக்கும்படியான அந்த அதராமிரதம் இருக்கே அது எனக்கு வேணும் என்று ஆசைப்பட்டுதான். அதே சுவாமி தேசியன் அருணாதர சாபிலாஷ வம்சம் இந்த உதட்டை அமிர்தாபம் அமிர்தபானத்திலே ஆசை உள்ளதா இருக்கும் முடியாத புல்லாங்களோடு கூடியவன் அந்த எம்பெருமான் அப்படின்னு. ஆக இது வந்து என்ன தெரிகிறது, பரஸ்பர பாகவத பிராவண்யம். நாம் சொல்வதில்லவா, பாகவதர்கள் ஒருவரை கண்டால் நாம் சேவிக்கிறோம், அவா நம்ம திருப்பி சேவிப்பா, இப்படி ஒத்தர குத்தம். ஏன்னா எம்பெருமானுடைய சேஷர்களாக இருக்க அப்படின்னால ஒத்தர குத்தர் சேஷசேஷி பாவம், அவரை பெரியவர் என்று இவர் சேவிப்பார், அவர் இவர் பெரியவர் என்று அவரை இவர் சேவிப்பார். அதுபோல பாகவத பிராமண்யம். அதனால பாகவதால் அனுபவித்த அந்த அதராமிரதபானம் வேணும்னு இது ஆசைப்பட்டது. இது கோபியர்கள் வேணுவை பாகவதால வச்சு அது பானம் பண்ணப்பட்ட அவனுடைய உதட்டனுடைய அமிர்தபானம் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டதாக தெரியறது. ராமாயணத்துல பஷ்யசானுஷ சித்ரேஷு மிருகீபிஹி சகிதான் மிருகானு மாம் புனஹ மிருகசா பாட்சியாக வைதேஷ்யா விரகீ கிருதம் எதையஞ்சீவமே சித்தம் சஞ்சரன் தஸ்ததஸ்ததான். சீதாபகரம் ஆயிடுத்து, அப்புறம் பெருமாள் பிராட்டியை காணாமல் தவிப்பது, பிராட்டி பெருமாளை காணாமல் தவிப்பது, இது ஒவ்வொருவருக்குடைய இருக்கமையான அன்பினுடைய செயல். அந்த முறையில் பார்க்குற காலத்தில் பஸ்ய சானுஷு சித்ரேஷு மிருகீபிஹி சகிதான் மிருகான். லட்சுமணா, இதோ அந்த மலையடிவாரத்தில் பாருன், இந்த மான்களெல்லாம் பெண்மான்களோடு எப்படி சந்தோஷமாக இணைந்து அதுவான் சுகமாக இருக்கே, அப்படி இருக்கிற காலத்தில் மாம் புனா மிருகசா பாட்சியாக வைதேஷா பாட்சியா வைதேஷ்யா விரகி கிருதம். அந்த மானை பார்த்த உடனே சீதை நனவு வந்துடுத்தும், மானுடைய கண்ணை போல சீதையினுடைய கண்ணும் இருக்கிறபடினால அந்த மிரண்ட பார்வையை பார்த்து அப்பேற்பட்ட நான் மான் குட்டி மான் பெண்மான்கள் இப்படி சந்தோஷமா இருக்குச்ச, நான் சீதையை விட்டு பிரிந்திருக்கேன் பாரு. எதையன் தீவமே சித்தம் சஞ்சரன் தஸ்ததஸ்ததகம். ஆக அவள் இருக்கும் பொழுது என்னுடைய மனம் ரொம்ப துன்புறுகிறது, கஷ்டப்படுறது அப்படின்னு. அதே மாதிரி இங்கே என்னன்னு கேட்டமானா, சுவாமி தேசியனுக்கு எம்பெருமான் சாட்சாத்காரம் ஆகி நெருங்கி கைங்கரியம் பண்ணக்கூடிய ஆசை வந்த உடனே பெருமாள் என்ன பண்ணார், மறைஞ்சு விட்டார். புரிஞ்சுதா, மறைஞ்ச உடனே எம்பெருமான மறுபடியும் தாம் சேவிக்கணும் கைங்கரியம் பண்ணணுமே அப்படிங்கிற ஆசை. அதனால அருணாதர சாபிலாஷ வம்சாம், அந்த வேணு எப்படியானால் அதரபானம் பண்ணி அந்த அமிர்தத்தை பானம் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஆசைப்படுகிறதோ அதே மாதிரி ஆசை சுவாமி தேசிகனுக்கும் உண்டாயிற்று என்று தோறுகிறது. ஆக சுவாமி தேசிகனும் ஆழ்வார் எப்படி நாயிகா நாயக பாவத்தில் அனுபவிச்சாரோ எம்பெருமானே, அதே மாதிரி இங்கு சுவாமி தேசிகனும் நாயிகாபாவத்தில் எம்பெருமான அனுபவிக்க ஆசைப்படுகிறார். கருணாம் காரண மானுஷீம் பஜாமி, காரண மானுஷீம் கருணாம் அப்படின்னார். கண்ணன் அவதரித்தானே அவன் காரண ஜகத்காரணமான பொருள் அல்லவா, அவன் மனிதனாக வந்தான், அவனுடைய கருணை நமக்கு மோட்சத்தை கொடுக்கிறது. ஆக கண்ணன் கர்மாவினாலே நம்ம போல அவதரித்தவன் அல்ல. அவன் எதற்காக அவதரித்தான் அப்படின்னு கேட்டோம்னா, ஆசிரித ரட்சணம் பண்ணணும், நம்மை சேர்ந்தவர்கள் பக்தால் பிரபன்னால் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரே ஆசை அவனுக்கு. பிரணவத்தில் அகாரத்தினால சர்வரட்சகன் என்று பேசப்படுகிறான் எம்பெருமான். ஆக அந்த சர்வரட்சகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக, ஆக எல்லோரையும் காப்பதற்காகவே மனுஷ வேஷம் கொண்டு காரணமான பொருள் இங்கே வந்து சேர்ந்தது, மனுஷனாக அவதரித்தான். கருணம் காரண மனுஷியம் பஜாமி, காரண மானுஷியும் கருணாம் அப்படின்னார். கண்ணன் அவதரித்தானே அவன் காரண ஜகத்காரணமான பொருள் அல்லவா, அவன் மனிதனாக வந்தான், அவனுடைய கருணை நமக்கு மோட்சத்தை கொடுக்கிறது. ஆக கண்ணன் கர்மாவினாலே நம்ம போல அவதரித்தவன் அல்ல.
அவன் எதற்காக அவதரித்தான் அப்படின்னு கேட்டோம்னா ஆசிரத ரட்சணம் பண்ணணும், நம்மை சேர்ந்தவர்கள் பக்தால் பரபன்னால் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரே ஆசை அவனுக்கு. பிரணவத்தில் அகாரத்தினால சர்வரட்சகன் என்று பேசப்படுகிறான் எம்பெருமான். ஆக அந்த சர்வரட்சகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக, எல்லோரையும் காப்பதற்காகவே மனுஷ்ய வேஷம் கொண்டு காரணமான பொருள் இங்கே வந்து சேர்ந்தது, மனுஷனாக அவதரித்தான். அப்படி அவதரித்த காலத்தில் அவன் எப்படி இருந்தான், கருணையே மனுஷனாக அவதரித்துவோம் என்று சொல்லும்படியாக கருணையே மூர்த்தி இடித்து அனுபவித்தான். அதனால கருணாம் காரண மானுஷம் பஜாமின்னார். கருணாம் என்று காரண மானுஷியம் என்று ஸ்ரீலிங்கத்தில் கருணைக்கு விசேஷமாக ஆக்கி பேசுகிறார். இந்த ஸ்ரீலிங்க பிரயோகத்தினுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்க, எம்பெருமானுக்கு கல்யாண குணங்கள் பல, பிராட்டிக்கும் அதே கல்யாண குணங்கள் உண்டு. இருந்தாலும் அந்த குணங்களை ஒருவருக்கு ஒருவர் சிலதை முக்கியமாக எடுத்துக்கொண்டு அதன்படி செயல்படுவது என்று ஒப்புக்கொண்டார்கள். ஒருத்தருக்கு ஒப்பந்தம் அது ஆச்சாரியால் சாய்கிறான். யுவத்வாதௌ துல்யேபி அபரவசதா சத்ரு சமன ஸ்திரத்வாதீன் கிருத்வா பகவதி குணான் பும்ஸ்துவசுலபான் தொயி ஸ்திரீத்வை காந்தான் மிருதிம பதிபாரார்த்திய கருணாட்சமாதீன் வா போக்தும் பவதி இவையோஹோ ஆத்மநிபிதா. ரெண்டு பேருக்கும் எல்லா குணங்களும் உண்டு, ஆனா ரெண்டு பேருக்கும் என்ன பேரு வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, ரெண்டு பேரும் அவன் யுவா நீ யுவதி. ஆக அவனுடைய எல்லா விதமான அழகு மென்மை எல்லாமே எல்லாருக்கும் சமமா இருக்கு ரெண்டு பேருக்கும். துல்யேபி அபரவசதா, அதாவது சுதந்திரமாக இருப்பது, சத்துருக்களை மாயிப்பது, உறுதியாக இருந்து ஜெகத்கா காரணமாக இருந்து சிருஷ்டிப்பது காப்பது அழிப்பது போன்ற செய்கள் இவைகளெல்லாம் எம்பெருமான் தான் ஏற்றுக்கொண்டான். தெரிஞ்சுதான் அதை பிராட்டியாலையும் செய்ய முடியும், ஆனால் அதை புருஷனுடைய தன்னுடைய காரியமாக அவன் ஏற்றுக்கொண்டான். அப்போ ஸ்திரீயான பிராட்டிக்கு என்ன ஒதுக்கினான் அப்படின்னு கேட்டார். ஸ்திரீத்வைகாந்தான், ஸ்திரீகளுக்கே உரியாது இருக்கும்படியான மென்மை, பதி பாரார்த்தியம் சுவாதந்திரியம் இருந்தாலும் கணவனுக்கு பரதந்திரனாக இருப்பது, கருணை பிறருடைய குற்றங்களை மன்னிப்பது. ஆக இது விஷயத்தை பிராட்டி எடுத்துக்கொண்டார். ஆக ரெண்டு பேருக்கும் அப்படி பிரிவு வர காலத்தில் பிராட்டியினுடைய குணம் கருணை இருக்க, அந்த கருணையை இப்போ கண்ணன் காரணமானுஷிம் பஜாமி அந்த கருணையை தான் ஏற்று இந்த அவதாரத்தில் பக்தர்களுக்கு எல்லாரும் உயிர்விப்பதற்காக எல்லோரையும் வாழ்வித்தான் என்று சொல்வார். ஆக பிராட்டிக்கே உரியதான ஆசிரித லட்சணத்தில் இருக்கும்படியான அந்த மென்மை கருணை முதலியோட குணங்கள் எல்லாம் இப்போ கண்ணனிடத்திலையும் சம்பூர்ணமாக இருக்கு. அப்பேற்பட்ட கருணை ஏ மூர்த்தி கருத்திருக்கும்படியான அவனை பஜாமி அப்படின்றான். பஜாமின்னா சேவிக்கிறேன். சேவைன்னா என்ன அப்படின்னு கேட்டவனா, சேவாங்கிறது கைங்கரியம் பண்ணுவது, தொண்டு செய்வது. ஆக அந்தந்த காலத்துக்கு உச்சிதமான கைங்கரியங்கள் என்ன உண்டோ அதெல்லாம் நான் பண்றேன் அப்படின்னா. இப்பதான் அனுபவிச்சார் யமுனா சாட்சி கை யௌவனம் யுவானம் என்று முன்பு ராசக்கிரடியே அனுபவித்தார் கண்ணன். அப்பொழுது அவ எப்படி இருந்தா, எல்லாரும் கண்ணன் எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்டோம்னா, தாசாம் பிரதிவிகாரேன சாந்தானாம் பதனானிசகாம் பிராமிருஜது கருணா பிரேம்ணா சந்தமேனாங்கபாணினா அப்படின்னா. ஆக ராசக்கிரீடா விளையாட்டுனாலே அப்போ கோபிகளெல்லாம் களைத்து நிற்கிற காலத்தில் அவர்களுக்கு விசிறி எடுத்து விசிறி என்ன சைத்யோபச்சாரங்கள் எல்லாம் பண்ணினானா. அங்கே ஏகாந்தம்னா என்ன அர்த்தம், இவன் ஒத்தந்தானே புருஷம், உலகமெல்லாம் எல்லாரும் எல்லாமே ஸ்திரீ பிராயம் இதஞ்சகுது என்று எல்லாருமே ஸ்திரீ பிராயம் ஸ்திரீகள் தான், எம்பெருமான் ஒத்தந்தான் புருஷம். ஆகையினால அவர்களுக்கு அதை மாதிரி உபதேசம் பண்ணினான் அப்படின்னா. அப்படி பண்ற காலத்தில் இந்த கண்ணன் களைத்திருந்தானே, இவனுக்கு யாராவது கைங்கரியம் பண்ணினாளா பக்கத்தில் இருந்து, காரண புருஷனான எம்பெருமானுக்கு யாருமே கைங்கரியம் செய்யவில்லையே, அது சுவாமி தேசியனுக்கு குறை. தெரிஞ்சா அந்த கண்ணனுக்கு களைத்த கண்ணன் முன் ஸ்லோகத்தினால ராசக்கிரடியை பேசியிருக்கிறார். ஆகினால ராசக்கிரடினாலே களைத்திருக்க முடியாத கண்ணனுக்கு
நாம் கைங்கரியம் செய்ய வேண்டும், ஆலவட்டம் பேச வேண்டும், திருவடியை பிடித்து விட வேண்டும், இதெல்லாம் நாம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். இதுதான் சுவாமி தேசிகனுடைய ஆசை இந்த ஸ்லோகத்துல. இதற்கு முன்னாடி ஆவிரஸ்து ஆவிர்பவது என்றெல்லாம் பெருமாளை பிரார்த்திச்சார். அதன்படி கண்ணனும் ஆவிர்வாகம் பண்ணான், எல்லா லீலைகளையும் அழகாக எல்லாத்தையும் காட்டினான். இவரும் நிகட்டேஷு நிஷாமியாமி நித்தியம் என்று சொல்லி எம்பெருமானை உலகங்கள்லாம் வேதங்களெல்லாம் தேடக்கூடிய என எம்பெருமானை அருகிலேயே நாற்புறங்களையும் பார்த்து அனுபவித்தான். ஆக அப்பேற்பட்ட கண்ணனுக்கு, நெருங்கி பழகிய கண்ணனுக்கு கைங்கரியம் பண்ணுவதில் என்ன தடை இருக்கிறது? ஆகினால சுவாமி தேசிகன் பஜாமி என்று சொன்னால் சேவை தொண்டு செய்தார் என்கிறார். நம் தேசியம் நம்மாழ்வாரை விட ரொம்ப பாக்கியசாலி. எப்படின்னு கேட்டவனா, திருவாய்மொழி 8:33 ஒரு பாட்டு, ஆளும் ஆளார் ஆழியும் சங்கும் சுமப்பார் தம் தாம் வில்லும் கொண்டு பின் செல்வார் மற்றில்லை தாளும் தோளும் கைகளை ஆறத் தொழக்கானேன் நாளும் நாளும் நாடுவன் அடியேன் ஞாலத்தே. ஆளும் ஆளார் ஆளப்படுகின்றவர், என்ன ஆள்கிறவன் ஆளப்படுகின்றவன், ஆள்கின்றவன் எம்பெருமான், ஆளப்படுகின்றவன் பக்தன் இல்லையா? ஆக எம்பெருமான் சேஷி, பக்தர்கள் இவர்களோரும் சேகர்கள். சேஷி ஆள்கிறான், சேகர்களாயிருக்கிறவர்கள் ஆளப்படுகின்றவர்கள். ஆளும் ஆளார் அப்படி ஆளப்படுகின்றவர்கள் பக்கத்தில் இருக்கின்ற காலத்தில் அவர்கள் எம்பெருமானுக்கு ஏதாவது ஒத்தாசை பண்ணப்படாதா? ஒரு ஒத்தாசையும் பண்ணலையே அப்படின்னு சடகோப நாயகி வருத்தப்படுறான். என்ன ஒத்தாசை பிராப்தமாச்சு அப்படின்னு கேட்டார். ஆழியம் சங்கம் சுமப்பார்தான், அந்த எம்பெருமான் எப்ப பார்த்தாலும் பாது பிரணதலட்சாயாம் விளம்பம் அசகன்னிவ சதா பஞ்சாயுதீன் பிம்பது சன ஸ்ரீரங்க நாயகா என்று நாம் ரங்கநாதரை கொண்டாடுகிறோம். ஏன் எப்ப பார்த்தாலும் எந்த சமயத்தில் பக்த ரட்சணம் தேவையோ, ஆகா பஞ்சாயுதங்களை கீழே வைத்து விட்டால் அதை எடுப்பதற்கு ஒரு க்ஷணம் ஒரு நொடி ஆயிடுமே என்பதற்காக எப்பொழுதும் பஞ்சாயுதங்களை தெரித்து கொண்டிருக்கிறார் என்று ரங்கநாதனை பேசுகிறோம் அல்லவா? அந்த முறையில எம்பெருமான் சங்கச்சக்கரங்களை எப்பொழுதும் கையிலேயே ஏந்தி இருக்கிறான். ஆழ்வார் நாயகிக்கு சடகோப நாயகிக்கு என்ன தோன்றிட்டு, அட என்ன இருந்தாலும் பக்கத்துல எப்போது இருக்கிறவா சேஷிகள் சேகர்கள் இருக்காள் அல்லவா கைங்கரியவரா, அவாதை சுமந்து கொண்டு வேணுங்கிற போது டபக்குன்னு கொடுக்க கூடாதோ? சங்கும் சக்கரத்தையும் அவனே சுமக்கிறானே. ஆளப்படுபவர் கைங்கரியம் பண்ணக்கூடியவர் பக்கத்துல இருக்கிற காலத்துல ஆழியும் சங்கும் சுமப்பார்தான், எல்லாத்தையும் தானே சுமக்கிறான். எப்போ? ராமாவதாரத்துல. ராமாவதாரத்துல சங்கு சக்கரம் எங்க வந்தது என்ன அப்படின்னு கேட்டார். அது பாத்ம சம்ஹிதையில கோவில்களில் ஆராதனத்துக்காக பிம்பத்தை நிர்மாணம் பண்ணுவதை பற்றி சொல்லுகின்ற இடத்துல திரிபங்கம் திபுஜம் ராமம் சியாமவர்ணம் கிரீடினம் ஸ்ரீவத்சாங்கம் பிரசன்னாபம் யத்வா ராமம் சதுர்புஜம் என்று. ஆக ராமனை பிரதிஷ்டம் பண்ணுகின்ற காலத்தில் ரெண்டு கையோடு இருக்க முடியாத வாழையும் பிரதிஷ்டம் பண்ணலாம். யத்வா சதுர்புஜம் என்று சதுர்புஜ ராமனாக பிரதிஷ்டம் பண்ணலாம் என்று சொல்லியிருக்கிறது. ஆகினால அப்படி சதுர்புஜ ராமனாக ராமன் காட்டு கேளுகின்ற காலத்துல கூட ஒருத்தன் வந்திருக்கானே அவரு, வாளும் வெல்லும் கொண்டு பின் செல்வார் மற்றில்லை இளைய பெருமாள், என்ன வாழை எடுப்பில் செய்கின்ற இருக்கார், வில்ல கையில ஏந்திருக்கார், என்ன அம்புரா போய் தொங்கிறது, இதெல்லாம் எடுத்துன்னு போறாரு ஆளப்படுபவர் சேஷர். அவர் இருக்குச்ச லட்சுமணா, இந்த சங்கச்சக்கரத்தை நீ அப்படின்னு சொல்லலாம் இல்லையோ? சொல்லல. தெரிஞ்சா மற்றில்லை தாளும் தோளும் கைகளை ஆற தொழக்கானேன். ஆக அவன் பண்ணது என்ன, மாரீச விரதம் கரதூஷண விரதம் இவளெல்லாம் பண்ணியிருக்கான். அந்த சமயத்தெல்லாம் என்ன பேசினார் முதல்ல காட்டுக்கு புறப்படச்ச இளைய பெருமா, அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஸ்ததே, தூங்கின்றிருக்கும் சரி வீச்சின்றிருக்கும் சரி எல்லா காலத்திலையும் எல்லாம் நான் செய்வேன் என்று சொன்னார் அல்லவா அவர். அதனாலதான் ஆரம்பத்தில் சொன்னோம் லட்சுமணஸ்தது நுஷ்பாணி பிருஷ்டதோ அனுஜகாமஹ, என்ன
பங்கு பிரிக்கிற காலத்துல மூத்தவனுக்கு ராஜ்யம் இல்லைன்னா பரதனை கொடுக்கிற காலத்துல எனக்கு ஒரு பங்கு கூட நான் அதை ஆண்டு சொல்ல வேண்டியிருக்க, அதை விட்டுட்டு இளையவர்மா கூடவே பின்னாடி வந்தான் என்பதை பார்த்து வால்மீகி ஆச்சரியப்படுகிறார். பிருஷ்டதோ அனுஜகாம, சத்திரியல்ல இப்படி சொத்தாசப்படாமல் இப்படி ஒரு சேவகனாக பின்தொடர்வானா என்று. அப்படி பின்தொடர்ந்தன் வருகின்ற காலத்துல இந்த சங்கச்சக்கரத்தை தான் வாங்கி வச்சு சதுர்புஜராமனுடைய சங்கச்சக்கரத்தை தான் கையில வாங்கி வச்சுக்கலாம் அல்லவா, அப்படி இல்லாமல் எம்பெருமானே சுமந்தானே என்றார். ஆக சேஷனாகிய இளைபெருமா கூடவே இருந்தும் கூட அவனை நியமிக்கலை எம்பெருமான் ராமன். ஆக சங்கச்சக்கரத்தை கோதண்டராமன் தானே ஏந்தி கொண்டு தானே சுமந்து கொண்டு செல்லுகின்றான். என்ன அப்படி இருக்கிற காலத்துல அந்த இதுக்கு இளைபெருமாளும் எப்பொழுதோ அப்ப அவனுக்கு தொண்டு செய்யவில்லையோ, அப்போ சடகோப நாயகி ஆசைப்படுறா அந்த எம்பெருமானுக்கு நான் பண்ணலாம் அல்லவா சேவை, அவர் கிட்டக நெருங்கி வந்தானா நான் பார்க்கணும் பார்க்கணும் ஆசைப்பட்டிருக்கேன் தேடிட்டு இருக்கேன் கிட்டக வரலையே, எங்கிட்ட வந்தா நான் அவருக்கு அந்த கைங்கரியங்கள்லாம் பண்ணலையுமே, ஆனா அவனை நான் காணவில்லையே என்ன பண்ணுவேன், இன்னும் தேடிக்கொண்டே இருக்கேன் அப்படிங்கிறார் இந்த பாட்டுல. ஆக அவனை காணல தேடிக்கொண்டே இருக்கேன்னு சொல்லி எம்பெருமானுடைய கைங்கரியம் பிராப்தமாகாமல் திணறுகிறார் சடகோப நாயகி. ஆனா சுவாமி தேசிகனோ எனக்கு பிரத்யட்சமானார், சேவிச்சேன் எல்லாம் பண்ண, அவருடைய இதை பார்த்தா இப்போ கருணாங்காரண மானுஷிம் பஜாமி அவருக்கு நான் தொண்டு செய்கிறேன். இங்க வாக்கியத்தை அவசியம் கவனிக்கணும், பஜாமிங்கிறார் நிகழ்காலத்துல, அதனால் தொண்டு செய்கிறேன் அப்படின்னு நிகழ்காலத்தை சொல்றதுனால சுவாமி தேசிகனுக்கு தான் தேசிகன் ஆகிற நாயகிக்கு பெரும்பெருமானுக்கு கண்ணபிரானுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு பாக்கியமானது இப்பொழுது கிடைத்திருக்கிறது என்பது இந்த ஸ்லோகத்தில் நாம் நன்கு அறிய முடிகிறது. ஆக நம்மாழ்வாருடைய பெரும் பாக்கியசாலி நமது சுவாமி தேசிகன் என்பது இந்த 9வது ஸ்லோகத்திலிருந்து நமக்கு தெரிகிறது. அனிமேஷ நிஷேவணீயமட்சுணோ அஜகத்யௌவனமாவிரஸ்து ஜித்தே கலஹாயித குந்தளம் கலாபைஹி கருணோன்மாதக விப்ரமம் மகோமே. சுவாமி தேசிகன் முதலிலே நாம் சொன்னது மாதிரி நிகழேஷு நிஷாமியாமி நித்யம் என்று பெருமாளை நெருங்கி அருகி அணுகி சேவித்தார். பிறகு பஜாமி என்று எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணினார். ஆனால் அவன் கண்ணன் ஆச்ச, கண்ணன் மாயன் அல்லவன் அவன், ஆனால் என்ன பண்ணான் மாய கண்ணன் இவ்வளவு நெருங்கி கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைத்தும் மறுபடியும் மீண்டும் கைங்கரியம் பண்ண முடியலையே சேவிக்க முடியலையே மறந்த உடனே சுவாமி தேசியன் பழசெல்லாம் நினைக்கிறார், இந்த காட்டின் உருவத்தெல்லாம் நினைக்கிறார். ஸ்மிதபுல்லாதர பல்லவம் ஸ்மராமி என்று வருத்தத்தோட எம்பெருமானுடைய அழக இளம் தளிர் போன்ற அவனுடைய அதர பல்லவத்தெல்லாம் மனசால நினைக்கிறார். இன்னிருந்த அப்பேட்ட மானசீக அனுபவமும் இப்ப குலைந்தது. ஏன் கேட்டா நெருங்கி பழகினவர் ஒதுங்கி விட்டாக்க அதில் இருக்கிற கஷ்டம் வேற ஒண்ணும் இல்லை, ஆத்மா தெளிக்க முடியல. லட்சுமணன் பேசினா அல்லவா, நச்சசீதாத்வயாஹீனா நச்சாகமபி ராகவ முகூர்த்தமபி ஜீவாவகா ராமா, சீதை உன்னை விட்டு பிரிந்து ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, அதே போன்று அகமபி நானும் உன்னை விட்டு பிரிந்து இருக்க முடியாது. நாங்கள் ரெண்டு பேரும் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா, மீனை போன்றவர்கள் நாங்கள் தான். ஜலத்தை விட்டு பிரிந்தால் மீன் வாழாது, துள்ளி துள்ளி குதிக்கும், அந்த ஜலம் வளர்ந்து போச்சுன்னா செத்துப்படும். ஆக நீர் இருக்கிறவள் தான் அதுக்கு வாழ்வு, அதே மாதிரி உன்னோடு சேர்ந்து இருக்கிறவள் தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் வாழ்வு. ஆக சீதையோடு சேர்த்து சீதை மாதிரி நானும் உன்னின்றி வாழமாட்டேன் என்று பேசினார் அல்லவா, அதுபோல இதுவரையிலும் நமக்கு சேவசாயத்தை பெருமாளை பிரிந்த உடனே தேசியராகிற நாயகிக்கு மனசு தாங்கல, ஆகினால முகூர்த்தம் இதனால ரொம்ப கஷ்டமான அவஸ்தை விரக அவஸ்தை, அந்த விரக அவஸ்தையை அனுபவிக்கிறார். ஆழ்வாருக்கு விரகம் ஏற்பட்டா அப்ப என்ன பண்றார், ஸ்திரீபாவத்தில் என்ன கஷ்டப்படுறார், என்ன பண்ணுறார், இந்த மகர்ஷியெல்லாம் கூட சம்பிரேட்சிதம் யதுபதிம் யமினோ பினூனம் ஸ்ரீபாவமேவ மனசா பிபராம்ப பூவுஹு. ஆழ்வாராவது தன்னை நாயகி பாவத்தை ஏற்றுக்கொண்டு நாயகியாக மாறி என்ன எம்பெருமானை பிரிந்து கஷ்டப்பட்டு சேரும்போது சேர்ந்து இப்படியெல்லாம் அனுபவிச்சார். வர
காட்டில் இருக்கிற மகர்ஷியெல்லாம் இருக்காள், அவரெல்லாம் எப்படி இருந்தா அப்படின்னு கேட்டவனாக்கி, கண்ணான காட்டுல பார்த்த உடனே கண்ணனை எமினோ வினூனம் எல்லாவற்றையும் அடக்கி மனசை அடைக்கிறவர்கள், மனசை அடைக்கிருந்தாலும் கூட எம்பெருமான அனுபவிக்கிற விஷயத்த மனசை அடக்க முடியல. என்ன ஆனா எல்லாரும் ஸ்ரீபாவமே மனசா விவரம் பபூ, எல்லோரும் தான் ஆண் என்பதை மறந்து எல்லோரும் தன்னை பெண்ணாக நினைத்துக் கொண்டு விட்டார்கள். புரிஞ்சுதா? அதனால அழகுல மயங்காதவா யாருமே கிடையாது. ஆக அழகிலே மயங்கி பெண்மையை அடைந்தார்கள் முனிவர்கள் என்று பேசப்படுகிறது. அதுபோல தேசிகனும் பரம பக்தர், பகவானையே தியானம் பண்ணிட்டு இருந்த பெரிய முனிவர் தான். இருந்தாலும் கூட கிருஷ்ணனுடைய எவ்வளவு லீலைகளெல்லாம் பார்த்து எல்லாம் அனுபவிச்ச பிற்பாடு இவருக்கும் மோகத்தினாலே பும்பாவம் போய் ஸ்ரீபாவம் வந்து கொடுத்தோம். எப்படியானால் ராமன் சீதா விரகத்துல கஷ்டப்படுறானோ, கொச்சித்து உத்பிரமதே வேகாது, கொச்சித்து உத்பிரமே உத்பிரமதே பலாது, கொச்சின் மத்தைவா பாதி காந்தான்வேஷண தத்பரஹா. சீதையை தேடிந்துக்கிற காலத்துல ஒவ்வொரு இடத்துலயும் அப்படியே பிரமிச்சு, ஒருவேளை அவள் அங்க ஏதோ தெரியறதே கொஞ்சம், ஆக சீதையா இருக்குமோ என்று இந்த புடையனுடைய நிலத்தை பார்த்தால் இந்த ஆறுவர்கள் சொல்லுகிறாள் அல்லவா, அத மாதிரி சீதை கட்டின்றத அந்த மர உரியனுடைய நிறம் இருந்திருக்கும், அதை பார்த்த உடனே சீதை அங்க இருக்கலாம் விழுந்தடிச்சுன்னு ஓடுவார் பாவம். அப்புறம் அங்கே இல்லைன்னு வடிவம் திரும்பி வருவார். இப்படியாக பித்து பிடித்தவர் போல ராமன் இருந்தார் என்று பேசப்படுகிறது. ஆக ராமனுக்கே ஒரு உண்மத்தாவஸ்தை பெற்று இது ஏற்பட்டது. அப்ப பேசுவார், ஆகச்சத்துவம் விசாலாட்சி சூன்யோயம் உடஜஸ்தவ. ஏ விசாலாட்சி, நான் எங்க இருக்கேன்னு பார்த்து கண்டுபிடிக்க தெரியும், உன் கண்ணால பார்த்தா நான் எங்க இருக்கேன் உனக்கு தெரியுமே நன்னாதான், அதனால சுருக்க இங்க வந்து சேரேன், உன்னுடைய ஆசிரமம் சூன்யமாயிருக்கேன் என்றெல்லாம் புலம்புகிறார். ஆக நாயகா நாயகி பாவத்துல இதெல்லாம் சகஜம். அதுபோல கோபிகளும் காயந்தியஹ உச்சைஹி அமுமே வசங்கதாஹம் விசிச்குஹு உன்மத்தவது வனத்வனம். திடீரென்று கண்ணன் மறைந்த பொழுது எல்லாம் கோபியாகியத்தை பாடிக்கிண்டு உறக்க பாடிக்கிண்டு அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்து ஒவ்வொரு காடா போய் திண்டாடி தடைந்தார்கள் கோபிகள் எல்லாம். ஒரு இடத்துல பேசுறா, ஜலரூபானனம் சாரு தரிசய. கண்ணா, தாமரை வல் போன்று அழகான உன்னுடைய திருமுக மண்டலமாச்சே, அதை பார்த்து பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுமே, அது ஒரு நிமிஷம் எனக்கு காட்டப்படாதான் அப்படி. அதே மாதிரி அவளுக்கு எப்படி ஆனால் பகவானை சேவிக்கணுங்கிற ஆசையானது உத்கட்டமாக போய் புலம்பினார்களோ, அதுபோல சுவாமி தேசிகனம் அஜகத்யௌவனம் ஆவிரஸ்து சித்தே, உன்னுடைய யௌவனம் மாறாமல் என்னுடைய ஹிருதயத்தில் நீ ஆவிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இதனால் என்ன தெரிகிறது, எம்பெருமான் பரம யுவா, அந்த யுவாவை அனுபவிப்பதற்கு ஏற்ற யுவதி பாவத்தை சுவாமி தேசிகனும் அடைந்து பெருமாளை சேவிக்க ஆசைப்படுகிறார். இந்த சிங்கார அவஸ்தையில பல நிலை உண்டு,